guys, this is Mia Suri and you're watching Mia's Work. So, first of all, ரொம்ப சாரி, என்னால் ரொம்ப நாளில் வந்து ஒரு ப்ராப்பர் வீடியோ எடுத்து எடிட் பண்ணி போட முடியல. அண்ட் நெக்ஸ்ட் விஷயம் வந்து இன்னைக்கு நாம் வந்து பார்க்க போகிறது ஒரு அனிமையோட ரிவ்யூ. அனிமையோட ரிவ்யூ வந்து நான் தமிழில் ரிவ்யூ பண்ணுறேன் ஃபார் தமிழ் ஆடியன்ஸ் பேசிக்காக. ஸோ இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பார்க்க போகிற அனிமே பேர் நோராகாமி. ஸோ இந்த அனிமே அண்ட் மேங்கா இதோட பேசிக் இன்ஃபர்மேஷன் வந்து நோராகாமி இது ஒரு ஷோனன் மேங்கா. அண்டு இதை எழுதி இல்லஸ்ட்ரேட் பண்ணவங்க வந்து அடாச்சி டோக்கா அப்படின்ற ஒரு ஆர்டிஸ்ட். அண்டு இந்த மேங்கா வந்து மந்த்லி ஷோனன் மேங்கா அப்படின்ற ஒரு சீரியலைசேஷனில் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ இதோட ஃபர்ஸ்ட் வந்து இதை December 6, 2010 வந்து இதை பப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ இதில் வந்து இது வரைக்கும் மொத்தம் 19 வால்யூம்ஸ் இருக்குது. பட் இட்ஸ் ஸ்டில் கோயிங் ஆன், த மேங்கா இஸ் ஸ்டில் ரன்னிங். மேங்கா இன்னும் வந்து நடந்துட்டு தான் இருக்குது, இன்னும் போயிட்டு தான் இருக்குது சாப்டர்ஸ். ஸோ அனிமேயில் வந்து இது வந்து ஒரு இதில் மொத்தம் 2 சீசன்ஸ் இருக்குது. ஸோ இந்த 2 சீசனை வந்து பிரிச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேசிக் நோராகாமி எல்லாத்தையும் இன்ட்ரொடக்ஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாங்க. அண்டு ஒரு சீரீஸ் போகுது, அதுக்கப்புறம் வந்து அந்த சீரீஸோட கண்டினியூஷன் மாதிரி 2nd சீசன் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அது வந்து நோராகாமி அரகாட்டோ அப்படின்னு சொல்லிட்டு வெப்பேர் வச்சுருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நோராகாமியோட பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து அது January 5, 2014 வந்து ரிலீஸ் பண்ணாங்க. எபிசோட்ஸ் இருக்கு அண்ட் 2 ஓவியம் இருக்குது. நோராகாமி அரகாட்டோவில் வந்து மொத்தம் 13 எபிசோட்ஸ் அண்டு 2 ஓவியம். அண்ட் இது ரிலீஸ் பண்ணது வந்து October 2, 2015 வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நோராகாமி அரகாட்டோ season 1 ஒன்னோட சம்மரி வந்து நான் இப்போ சொல்கிறேன். ஸோ இதில் வந்து இக்கி ஹியோரி அப்படின்ற ஒரு ஸ்கூல் பொண்ணு வந்து ஃப்ரெண்ட்ஸோட ரோட்டில் போயிட்டுருக்கும் போது வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சர் ஆல்மோஸ்ட் ஆக்சிடெண்ட்டில் பஸ் ஆக்சிடெண்ட்டில் மாட்டுற மாதிரி இருப்பாங்க. அது பார்த்துட்டு அவங்கள காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அவங்கள தள்ளி விடுவாங்க. ஆனால் அந்த ஆக்சிடெண்ட்டில் அவங்க எப்படியோ வந்து மிக்ஸப் ஆகிட்டு அவங்களுக்கு இந்த ஒரு அப்பப்போ வந்து அவங்க சோல் வந்து அவங்க பாடியிலேருந்து வெளியே போயிடும், திருப்பி அது உள்ளே வந்துடுற மாதிரி சுச்சுவேஷன் தான். பட் ஆனால் அடிக்கடி வந்து அவங்களோட நாலேஜ் இல்லாமலே அவங்களோட சோல் வெளியே போயிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் வந்து மாட்டிக்கிட்டாங்க. ஸோ இவங்க ஹெல்ப் பண்ண ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாட்டோ அப்படின்ற ஒரு ஜாப்பனீஸ் காட். ஸோ இவங்களுக்கு இந்த இதனால் வந்து நிறைய இவங்களுக்கு வந்து லைஃப்பில் ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்றதுனால வந்து ஹெல்ப் கேட்குறாங்க அவங்கக்கிட்டே. அன்லைக் சம் ஆஃப் தி அதர் ஜாப்பனீஸ் காட்ஸ், யாட்டோ அந்தளவுக்கு ஃபேமஸும் இல்லை ரிச்சும் இல்லை. ஸோ அதனால் வந்து அவர் நல்ல நிறைய சின்ன சின்ன ஜாப்ஸ்லாம் வந்து பண்ணுவார். 5 yenக்கு வந்து என்ன ஜாப் வேணால் நாங்கள் செய்வோம் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல நிறைய அட்வர்டைஸ் பண்ணி அந்த மாதிரி ஒர்க்ஸ்லாம் வந்து செய்வார். ஸோ இது இல்லாமல் வந்து அவர் இன்னொரு ஒரு மேஜர் திங் அவர் பண்ணுறது என்னதான் வந்து ஃபேண்டம் க்ரீச்சர்ஸ், அது தட் மீன்ஸ் லைக் டிமானிக் க்ரீச்சர்ஸு, அதெல்லாம் வந்து கில் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வந்து இட் இஸ் செட் டு பி ஒரு லிவிங் பீயிங் இல்லை ஹியூமன் அந்த மாதிரி க்ரீச்சர்ஸோட நெகட்டிவ் எனர்ஜிஸ்லாம் எனர்ஜிலாம் வந்து கலெக்ட் ஆகி அது ஒரு டிமானிக் ஃபார்மாக வந்து மேனிஃபெஸ்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறது. ஸோ அவர் வந்து இந்த மாதிரி டிமானிக் க்ரீச்சர்ஸ் அண்ட் நெகட்டிவ் எனர்ஜிஸ்லாம் கில் பண்ணுவார். லிவிங் பீயிங் வந்து இறந்து போன பிறகு அதோட சோல் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த சோலால் மட்டும்தான் வந்து ஒரு இந்த மாதிரி கில் பண்ணுறதுக்கான அப்ராப்ரியட் டூலாக வந்து கன்வெர்ட் ஆக முடியும். அந்த சோல் வந்து அதுவும் ஒரு பியூரான சோலாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் வந்து அது இந்த மாதிரி டூலாக கன்வெர்ட் ஆகும். ஸோ அதுக்கு வந்து அந்த ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து ஹியோரியை மீட் பண்ணும்போது அவர்கிட்ட வந்து அந்த மாதிரி ஒரு டூல் இருக்காது. அதுக்கு வந்து அதை கண்டுபிடிக்கிற வந்து இக்கி வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கண்டுபிடிக்கிற ஒரு சோல் பேர் தான் வந்து யுக்கினே. ஸோ இந்த 3 பேரும் சேர்ந்து வந்து ஃபஸ்ட்டு ஒரு 1st சீசனில் வந்து எப்படி வந்து
ஃப்ரெண்ட்ஷிப்பு அதெல்லாம் வந்து டெவலப் பண்ணுறாங்க, இதெல்லாம் வந்து போகுது. ஓவராலாக இந்த அனிமேக்கு நான் ஒரு டெஃபினெட்லி கிவ் அன் 8 out of 10, 8 8+ நான் கொடுப்பேன். ஃபைட் சீன்ஸ் வந்து அல் அகெயின் அல் கிவ் 8 ஃபார் தேட். ஏன்னா இந்த ஃபைட் சீன்ஸ் தே ஃபெல்ட் ரியலி ஸ்லீக். நான் 9 கூட கொடுக்கலாம், பட் ஐ கெஸ் இட்ஸ் மை ஒப்பீனியன். ஐ ஃபவுண்ட் இட் வெரி அட்ராக்டிவ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த ஃபைட் சீன்ஸ்லாம். ஸோ யா, இது இந்த ஃபைட் சீன்ஸ்லாம் பார்க்கும்போது இட் ரிமைண்டட் மீ ஆஃப் ரொனன் கென்ஷன் சமுரா எக்ஸ்பாத். அதோட ஐ கைண்ட் ஆஃப் ரிமெம்பர் தட் அனிமே. இது பார்க்கும்போது அதுதான் எனக்கு நிறைய ஞாபகம் வந்துச்சு, அண்ட் ஐ லைக் இட் அலாட். அண்டு கேரக்டர் டெவலப்மெண்ட், ஒரு ஃபியூ கேரக்டர்ஸ் தான் மேஜர் டெவலப்மெண்ட் கொடுத்துருக்காங்க, பட் ஆனால் மற்ற கேரக்டர்ஸ் வந்து தேர் தே அக்காமடேட் வித் த டெவலப்மெண்ட் ஆஃப் தீஸ் கேரக்டர்ஸ், இட் மேக்ஸ் தி ஸ்டோரி மோர் இன்ட்ரெஸ்ட். ஸோ இஃப் யூஆர் கோயிங் டு ஆஸ்க் மீ வெதர் இது பார்க்கலாமா, இந்த அனிமே பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஐ வில் பி டெஃபினெட்லி ரெக்கமெண்டிங் திஸ் அனிமே ஃபார் யூ. ஏன்னா வந்து அக்கார்டிங் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து திஸ் இஸ் லைக் 100% வர்த்தி ஆஃப் பீங் வாட்ச்ட். லைக் கண்டிப்பாக இதை பார்த்தா டிஸப்பாயின்டாக இருக்க மாட்டிங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஒப்பீனியன். ஸோ கண்டிப்பாக நான் அதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இட் இஸ் பெட்டர். ஸோ ஃபார் இன்ஸ்டன்ஸ், ஷிங்கி அப்படின்னு வந்து ஒரு டேர்ம் இருக்குது. இந்த ஷிங்கின்ற டேர்ம் வந்து இட் டினோட்ஸ் தட் டூல். நான் முன்னாடி ஒரு டூல் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த ஹியூமன் இல்லை இந்த அனிமல் அந்த மாதிரி சோல்ஸ், இந்த டெட் சோல்ஸ் வந்து டெட் பியூர் சோல்ஸ் வந்து இட் கேன் கன்வெர்ட், இட் கேன் டிரான்ஸ்ஃபார்ம் இன்டு அன் வெப்பன் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் அன் காட். ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுல மாதிரி சோல்ஸ்லாம் வந்து தே வில் பி ஃபார்மிங் அ கான்ட்ராக்ட் வித் தி காட், வித் த பர்டிகுலர் காட். ஸோ தீஸ் சோல்ஸ் ஆர் கால்ட் ஷிங்கி. ஸோ இது ஒன் ஆஃப் தி மேஜர் திங்ஸ் விச் நீட் டு நோ அபவுட் த வித் ஒன் ஆஃப் த மேஜர் டேர்ம்ஸ். தேங்க்யூ ஸோ மச் கைஸ் ஃபார் பொறுமையாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ப்ளீஸ் கிவ் அ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். அண்ட் நான் இப்போ வந்து நான் கொஞ்சம் ஒர்க்ஸ்லாம் வந்து நான் பண்ணுறேன். ஸோ ஏதாச்சும் ஆர்டர் கொடுக்கணுன்னா வந்து நீங்கள் என்னோடய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் போய் நீங்கள் ஆர்டர் கொடுக்கலாம். ஸோ அதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து விடுறேன் நான் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டோட லிங்க்கு. ஸோ ப்ளீஸ் கைஸ் செக் பண்ணுங்கள் என்னோடய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை. அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் வந்து ட்ராயிங்ஸ் இல்லை அந்த மாதிரி ஏதாச்சும் வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் லிங்க்கில் வந்து எனக்கு இன்ஃபார்ம், லிங்க்கில் இருக்குது என்னோடய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை பார்த்துட்டு எங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க டிஎம்மில். தேங்க்யூ ஸோ மச், ஹாவ் அ நைஸ் டே, சி யூ நெக்ஸ்ட் டைம், பாய்.